கடை வச்சுருப்பீங்க, துணிக்கடை, மளிகை கடை, எந்த கடையாக இருந்தாலும் ஒரு பொருளை விற்கக்கூடிய ஒரு கடை, அது ஃபினான்ஸாக இருந்தாலும் சரி என்னவாக இருந்தாலும் மக்கள் வந்து தான் உங்களுக்கு அது வாங்கணும். அப்படி வாங்கக்கூடிய ஒரு பொருளை வர்றதுக்கு நம்ம மக்கள் நம்ம கடைக்கு வரணும் இல்லையா, அந்த கடைக்கு மக்களை வர வைக்கக்கூடிய வசிய இயந்திரம் தான் இது. இதற்கு பேர் வந்து வாழை சக்கரம். வாழை சக்கரம், இது வரைக்கும் நீங்களாம் வாழை சக்கரம்னா என்னன்னே தெரிஞ்சிருக்க மாட்டீங்க. ஏன்னா வாழை அம்மன் குழந்தை அம்மன். இப்போ நம்ம ஒரு வாழை வெட்டினா என்ன ஆகுங்க, திரும்ப திரும்ப அந்த வாழை நம்மளுக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா. அப்போ நம்மளுடைய வளர்ச்சி அப்படியே ஸ்டாப் ஆகாது, ஒன்று போனால் இன்னொருத்தர் வருவாங்க, ஒன்று போனால் இன்னொருத்தர் வருவாங்க. இதுதான் அந்த வாழை சக்கரத்துடைய விசேஷம். வாழை சக்கரம் கேள்வியே பட்டிருக்க மாட்டீங்க. இதெல்லாம் ஒரு பொக்கிஷமான விஷயம் உங்களுக்கு கொடுக்குறோம். அப்போ நம்மக்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது, உங்களுக்கு என்ன ஒரு குறை இருந்தால் நாங்கள் தீர்த்து கொடுக்க முடியுங்கிறது என்னுடைய கருத்து. கண்டிப்பாக நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். இந்த வாழை சக்கரம் பாருங்கள், இப்படி கோடு போட்டுக்கோங்க, இப்படி வட்டம் போட்டுக்கோங்க சரிங்களா. இப்போ இது இங்கேருந்து ஒரு வட்டத்தை எடுத்து கையை எடுக்க மாட்டோம், நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் கையை எடுக்காமல் போகும். பாருங்கள் இந்த வட்டத்துக்கு கீழே வந்து கையே எடுக்க மாட்டோம். புரியுதுங்களா, நம்ம கையை எடுக்காம போடுறது ஓகேவா. இது கூட சில மந்திரம் மா ஓம் ரீம் ஈங் 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 ஈ நசி வசி நசி வசி போட்டால் எனக்கு பயம் போட்டான் புரிச்சுதா உங்களுக்கு. இங்க ஒரு கோடு போட்டுட்டு இங்க ஒரு வட்டம் போட்டா அதுக்கப்புறம் நீங்க கொண்டு வந்தா கையே எடுக்காம அப்படியே கொண்டு வரல, அது பேரு வாழை சக்கரம். இந்த வாழை சக்கரத்துக்கு இந்த சக்கரத்தை நீங்க மேக்சிமம் பார்க்க முடியாது சரிங்களா. இதுக்கு நம்ம கட்டம் போடுவோம், இது ஃபுல் கட்டமே போடுவோம். ஓகே, இந்த வாழை சக்கரத்துக்கு மந்திரம் பார்த்தீங்கன்னா இது விபூதியில் தான் எழுதணுங்க, விபூதியில் தான் வரைச்சி வைக்கணும். ஓம் ரீம் வசி வசி ஸ்வாக ஓகேங்களா. இதுக்கு வந்து வசி வசி இன்னொரு மந்திரம் இதுக்கு உண்டு, ஓம் ரீம் வசி வசி பணம் தனம் தினம் தினம் ஸ்வாக தினம் தினம் ஸ்வாக ஓம் ரீம் வசி வசி ஸ்வாக பணம் தனம் இது வந்து ஓம் ரீம் வசி வசி ஸ்வாகன்னு எழுதிக்கோங்க. எழுதிட்டு இதில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், இதுமாரி விபூதி போட்டுக்கோங்க. விபூதி ஃபுல்லாக போட்டு உங்களுக்கு நம்ம பேனா எழுதுகிற மாதிரி ஒரு இந்த கையில் எழுதிக்கோங்க, இல்லாட்டி அருகம்புல்லோ தர்ப்பப்புல்லோ கையில் வச்சுக்கோங்க. இந்த விபூதியில் ஓம் ரீம் வசி வசி ஸ்வாக ஓம் ரீம் வசி வசி பணம் தனம் தினம் தினம் ஸ்வாகங்கிறத உங்கள் கையால் இந்த தகுடு மேலே எழுதணும். எழுதி அந்த விபூதி நீங்கள் வைக்கணும், வைக்காமல் இருந்தால் பிரயோஜனம் இல்லை. நீங்கள் போயிட்டு உங்கள் ஒரு தடவை எழுதினா போதும், இந்த மந்திரத்தை நீங்கள் எவ்வளோ தடவை வேணால் சொல்லிக்கலாம். இதை எழுதிட்டு ஒரு கடைக்கு போய் போகணும், கடையில் தான் அதை வைக்கணும், கடைக்கு போயிட்டு இதை எழுதிக்கணும். ரிட்டன் நீங்கள் கடை சாத்திட்டு வரும்போதும் இது ஒரு முறை எழுதுனா அந்த நாள் எப்படி இருக்கு நீங்களே சோதிச்சு பார்த்துக்கோங்க, தினமும் உங்களுக்கு வருமானம் கைப்படும் சரிங்களா. இப்போது